அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் செப்டம்பர் 11 தேதி புனித பாப்னூட்டியஸ் அவருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். இவர் தீபேஸ் நகர் புனிதர் பாப்னூட்டியஸ் என்று அழைக்கப்படுகின்றார். புனித பாப்னூட்டியஸ் எகிப்திய துறவியும் புனிதருமான பெரிய அந்தோனியாரின் சீடர்களில் ஒருவராவார். இவர் பல ஆண்டுகள் பாலைவனத்தில் வாழ்ந்தவர். பிறகு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு எகிப்து நாட்டில் ஆயராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். கிபி 325 நடந்த நிசேயாவின் திருச்சபையின் முதல் ஆலோசனை கூட்டத்தில் நிரந்தர உறுப்பினராக அடையாளம் காணப்பட்டவர். தன் மறை மாநில மக்கள் பாவ மன்னிப்பு பெற வேண்டுமென்று விரும்பினார். இதன் வழியாக அமைதியை நிலைநாட்ட விரும்பினார். அதற்காக பெரிதும் உழைத்து தன் மந்தையை மனம் திருப்பினார். பின்னர் தம் மக்களை நல்ல கிறிஸ்தவர்களாக வளர்த்தெடுத்தார். பல பாவ மன்னிப்பு வழிபாடு வழங்கி மக்களின் மனதை இறைவனிடம் திரும்பச் செய்தார். அப்போது 325 ஆண்டு அரசர் ஒரு கூட்டத்தை கூட்டினார். அப்போது ஆயர் பாப்னூட்டியஸை அந்த கூட்டத்திற்கு வரவழைத்தார். தனக்கு தனிப்பட்ட முறையில் அனைவர் முன்னிலையிலும் மரியாதை அளிக்கும்படி ஆயரிடம் கட்டளையிட்டார். ஆனால் ஆயர் அதை கிறிஸ்தவ நம்பிக்கைகளுக்காக செய்ய மறுத்தார். இதனால் அரசர் கோபம் கொண்டு ஆயரின் வலது கண்ணை பிடுங்கி அவரது வலது முழங்காலையும் சிதைத்தார். மீண்டும் அவரை சுரங்கங்களில் தள்ள உத்தரவிட்டார். அக்கூட்டத்தில் திருச்சபைக்காக பல பாடுகளை அனுபவித்து தன் கண்ணை இழந்தார் ஆயர். பின்னர் நோய்வாய்ப்பட்டு உடல் நலம் குன்றி இறந்தார். மக்களின் அன்பிற்காகவும் அமைதியான வாழ்விற்காகவும் வாழ்ந்து உழைத்த புனித பாப்னூட்டியஸை போன்று நாமும் நற்செயல்களால் இறைவனின் பாதையில் நடந்திட முயற்சி செய்வோம்.